ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு பையன் என்னெல்லாம் போய் சொல்லுவான், அப்படி சொன்ன போய் ஃப்யூச்சரில் என்ன பிரச்சனையை ஏற்படுத்தும், நீங்கள் சொல்கிறது பொய்ன்னு அந்த பொண்ணுக்கு பச்சையாக தெரியும் போது அந்த பொண்ணு உங்களை பற்றி என்ன நினைக்கும், ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிறதுக்கு காரணம்தான் என்ன, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது பெண்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவாக கண்டிப்பாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு பையன் ரிலேஷன்ஷிப்பில் என்ன மாதிரியெல்லாம் போய் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்கு டிப்ஸ் தரக்கூடிய ஒரு வீடியோ பதிவாகவும் இது கண்டிப்பாக இருக்கும். ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்கிற முதல் பொய் எது அப்படின்னா, அதாவது பெரும்பாலான ஆண்கள் பெண்கள்கிட்ட புதுசாக பழகும்போது இல்லை லவ் அஃபேர்ஸில் இருக்கும்போது தங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அது எல்லாமே தனக்கு பிடிக்கும் அப்படின்னும், அந்த பொண்ணுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் தனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னும் ஒரு பையன் ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பான். அப்படி ஆக்ட் பண்ணுறது தான் அந்த பையன் பண்ணுற முதல் தப்பு. இப்படி பொய்யாக நடிக்காமல் நிஜமாலுமே அந்த பையனுக்கு பிடிச்ச பிடிக்காத உண்மையான விஷயங்களை வெளிப்படுத்தும் போது அதுவே அந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேலே ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தலாம். இதுவே காதலிக்கும் போது பிடிக்கும் பிடிக்கும்னு சொன்ன எல்லா விஷயங்களும் கல்யாணத்துக்கு அப்புறம் பிடிக்காது அப்படின்னு சொல்லப்படும் போது தான் இந்த வாழ்க்கை பிரேக்கப் அப்படின்ற விஷயத்தில் வந்து முடியுது. இரண்டாவது விஷயம், முன்னாள் காதலி. சிம்பதி கிரியேட் பண்ணுறன்ற பேரில் தான் ரொம்பவும் உண்மையாக ஒரு பொண்ணை காதலிச்சதாகவும், ஆனால் அந்த பொண்ணு தன்னை ஏமாத்திட்டு போயிட்டதாகவும் நிறையா ஸ்டோரி எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஒரு பொண்ணை பற்றி இன்னொரு பொண்ணுக்கிட்ட குறை சொல்கிறத எந்த பொண்ணுமே விரும்ப மாட்டாங்க. உங்கள் முன்னாடி நீங்கள் சொல்கிற கதையை கேட்டு பரிதாபப்படுறது மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னாலும் அவங்களோட மனசில் எப்போதுமே உங்களை பற்றின ஒரு சந்தேகமும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் காதலிக்கும் போது இது மாதிரி ஜாலியாக பேசிக்கிட்ட சில விஷயங்கள் கல்யாண வாழ்க்கையில் என்னைக்காவது ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் சொல்லி காட்டப்படும் போது நிஜமாகவே மனசில் ஒரு பெரிய வேதனையை உண்டாக்கும். அதனால் பாய்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த எக்ஸ் ரிலேஷன்ஷிப் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதும் சிம்பதி கிரியேட் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் நல்லாவே இருக்கும். பசங்க பில்டப் பண்ணக்கூடிய மூணாவது விஷயம், பொண்ணுங்களுக்கு ஃபிட்டாக சூர்யா மாதிரி இருக்க பசங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் ஜிம்முக்கு போகிறதாகவும் ஆரோக்கியமான உணவுகளை மட்டும்தான் சாப்பிடுவோம் அப்படின்னும் காட்டிப்பாங்க. இதுக்காக ஜிம்லலாம் ஜாயின் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இன்ஸ்டாவில் போட்டு பெருசாக அப்டேட் பண்ணுவாங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பசங்க நல்லா புரிஞ்சுக்கணும், உண்மையான காதல் உருவத்தை பார்த்து வர்றதே கிடையாது. உருவத்தை பார்த்து வந்துச்சு அப்படின்னா அது உண்மையான காதலே கிடையாது. நாலாவதாக பசங்க பண்ணக்கூடிய விஷயம், போலி செலவுகள். இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா ஆண்களுமே ஃபேக்காக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இந்த வானம் அப்படின்ற படத்தில் சிம்பு பண்ணுவாங்க இல்லையா, எனக்கு பணம்ன்றதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, எனக்கு பிராண்டட் ஷர்ட் தான் பிடிக்கும், நான் எது போனாலும் பிராண்டடாக தான் போவேன், எனக்கு காசு பணம் பற்றிலாம் கவலையே கிடையாது, ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா விலையை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னு பில்டப் பண்ணுவாங்க. இப்போ இருக்க கேர்ள்ஸ்லாம் ரொம்ப ஷார்ப். பசங்க இப்படி பில்டப் பண்ணுறது எதையுமே கேர்ள்ஸ் நம்பவே மாட்டாங்க அப்படின்றதையும், அப்படியே அவங்க நம்பி உங்களை லவ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் பணத்தை பார்த்து வர்றது உண்மையான காதலாக இருக்காது அப்படின்றத பசங்க நல்லாவே புரிஞ்சுக்கணும். இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த அஞ்சாவது விஷயம் சில ஆண்கள்கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பொய்யான கேரக்டர். தான் லவ் பண்ணுற பொண்ணுக்கு நிறையா பாய்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்து பழகினாலும் இதில் என்ன இருக்குது, நான் கூட அப்படி தானே சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பாய்ஸ் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், நீங்கள் காதலிக்கிறது அந்த பொண்ணை மட்டும்தான், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் கிடையாது. லவ் பண்ணுற பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றியெல்லாம் சந்தேகப்படக்கூடாது, அது தப்பு தான். ஆனாலும் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் தப்பு செய்யக்கூடியவங்களாக இருந்தால் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் ரொம்ப ஜோவியல் ஜாலியான பர்சன் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே மாட்டேன்னு காட்டிக்கிறதெல்லாம் தப்பு. காதலன் என்பவன் காதலிக்க மட்டும் இல்லை, காதலிக்கு காவலனாகவும் இருக்கணும். இன்னைக்கு நீ யார்கிட்ட வேணாலும் பேசு இதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கல்யாண வாழ்க்கைன்னு வந்ததுக்கப்புறம் சந்தேகம் அப்படின்னு ஒன்று வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. அடுத்த விஷயம், இது பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேத்துக்குமே காமனான விஷயம், நாள் முழுக்க முழுக்க ஒன்றை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஒன்று நினைக்கும் போது நேரம் போகிறதே தெரியல, இப்படி சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு ரெண்டு பேத்துக்குமே தெரியும். அது எப்படி ஒருத்தங்களை நாள் முழுக்க நினச்சிக்கிட்டே இருக்க முடியும், கமர்ஷியல் படத்தில் லாஜிக்கலன்னா கூட பரவாயில்ல, காதலில் கூட இல்லைனா எப்படி. காதலிக்கும் போது ஒரு நாள் முழுசு உன்னை நினச்சிக்கிட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் வீட்டில் இருக்க பொண்டாட்டிக்கு ஒரு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுற சாப்பிட்டியான்னு கேட்கல அப்படின்னா என்ன நடக்கும்ன்றது
கல்யாணம் பண்ண பசங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். அடுத்ததா பெண்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பசங்க சொல்லக்கூடிய இந்த பொய்கள் பட்டியல்ல ரொம்பவும் ட்ரெண்டிங்ல இருக்கிறது பெண்ணியவாதி. தன்னை ஒரு பெண்ணியவாதி மாதிரியே காட்டுகிறது, செருப்படி பதிவு தோழி அப்படின்னு ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போடுறது. உங்களை நினச்சாவே பெருமையாக இருக்குது, சிங்கப்பெண், நீங்கள் சமூகத்துக்கு ஒரு உதாரணம் இப்படின்லாம் புகழ்ந்து தள்ளுவாங்க. இதெல்லாம் என்ன டிசைன் தெரில. பெண்களுக்கு தங்களை ஒருத்தவங்க புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னா பிடிக்கும், ஆனால் அமிர்தமே இருந்தாலும் அளவுக்கு மீறினா என்ன நடக்கும்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த வீடியோ பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் இருக்கக்கூடிய உண்மை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். காதலிக்கும் போது நம்ம சொல்லக்கூடிய சின்ன சின்ன பொய்கள் கல்யாண வாழ்க்கையில் நிறைய விளைவுகளை ஏற்படுத்தும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பொய்களை சொல்கிறத ஆண்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். இப்படி ஆக்ட் பண்ணுற பசங்கள்கிட்ட இருந்து பெண்கள் விலகி இருக்குது அப்படின்றதும் ரொம்பவும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.